ஃபைனலி மாநாடு நாளைக்கு பிளான் பண்ண மாதிரியே ரிலீஸ் ஆகுது. அதுதான் இந்த வீடியோட கண்டென்ட்டு. ஒரு 3 மணி நேரம் படம் போஸ்ட்போன் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து ஒரு 3 மணி நேரம் எஸ்டிஆர் ஃபேன்ஸை அண்ட் டிக்கெட் புக் பண்ண எல்லாத்தையுமே வந்து கதிங்களாக வச்சுட்டாங்கன்னு தான் சொன்னோம். எல்லாருமே வந்து எப்பட்றா டிக்கெட்டை ரீஃபண்ட் வாங்க போகிறோங்கிற அளவுக்கு யோசித்து நிறையா தேட்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே மாநாடு தேட்டர்ஸ் சில தேட்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அவங்க தேட்டரை மட்டும் ரிமூவ் பண்ணாங்க புக் மை ஷோலேருந்து. அதுக்கப்புறம் மாநாடு படத்தையே வந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்லிட்டு படத்தையே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை போய் ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் பண்ணி அந்த ட்ராக்கர்ஸ் நம்ம பிரசாந்த் அண்ணா இன்னும் நிறைய பேர் அந்த ட்விட்டர்லலாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க அப்டேட் மேலே ஃபோன் பண்ணி விசாரித்து அவங்க ட்வீட் மேலே ட்வீட்டாக போட்டுட்ருந்தாங்க. சரியாயிடுச்சு சரியாயிட்டுரும் பேசிகிட்ருக்காங்க. ஸோ இன்னும் நாளைக்கு ரிலீஸ் ஆகும் இல்லைன்னா நாளை கழித்து வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகும் அப்படி இப்படின்ட்டு நிறையா ட்வீட் மேலே ட்வீட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதான் வந்து கோத்ரூ பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹோப் கொடுத்தாங்க வந்துடும் ரெடி ஆகிடுச்சு சால்வ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அப்புறம் நான் டிக்கெட் புக் பண்ண தேட்டரும் அவங்க பேஜ் வச்சுருப்பாங்களே, ஸோ அதுலேயும் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். தேட்டருமே வந்து இப்போதைக்கு ரீஃபண்டை பற்றி பேச வேணாம், ஹோப் ஃபார் த பெஸ்ட், பாசிட்டிவாக தான் நியூஸ் வந்துட்டு இருக்குங்கிற மாதிரி எல்லா தேட்டர்ஸுமே வந்து ட்வீட் போட்டாங்க. ஒரு 3 மணி நேரம் 3.5 மணி நேரத்துக்கு அப்புறம் அஃபீஷியலாக வெங்கட் பிரபு சாரே வந்து போட்டார் கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, மாநாடு ஃப்ரம் டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவோட போட்டு ரிலீஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டார். சுரேஷ் காமாட்சி சார் இப்போது இந்த வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கிற வரைக்கும் அவர் எந்த ஒரு ட்வீட்டுமே போடலை இந்த மாதிரி கன்ஃபார்ம் ரிலீஸுங்கிறத. பட் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ஓகே பிரச்சனை இல்லை விசாரித்து சுரேஷ் காமாட்சி சார் வந்து இந்த மாதிரி நாளைக்கு ரிலீஸில் எந்த ஒரு டிலேவும் இருக்கக்கூடாது, பிளான் பண்ண மாதிரி ரிலீஸ் பண்ணுங்கன்ட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க. பட் அஃபீஷியலாக அவர் இன்னும் எந்த ஒரு ட்வீட்டும் போடல, படம் கன்ஃபார்ம் தான், அதில் எந்த விதமான சேஞ்சும் கிடையாது. அந்த மனுஷன் வந்து இது போஸ்ட்போன்னு சொல்லிட்டு ட்வீட்டு போட்ட மனுஷனுக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ட்வீட்டு போடுறதுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அது ஒரு ட்வீட்டை போட்டான்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷம்தான். சரி பரவாயில்ல, எல்லா ஸ்ட்ரகிள்ஸ் எல்லா தடைகளையும் உடைத்து ஒரு வழியாக மாநாடு நாளைக்கு வருது. ஸோ நாளைக்கு நம்ம மாநாடு பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுவோம். கொஞ்சம் லேட்டாக தான் ரிவ்யூ வரும்னு நினைக்கிறேன், ஏன்னா அடுத்தடுத்து 2 ஷோ அடுத்தடுத்து வெளில வந்தோடனே அடுத்த ஷோக்குள்ளே போகணும். படத்துக்கு போகிறான் வெளியே வரா மறுபடியும் உள்ளே போகிறான் ரிப்பீட்டு அப்படி தான் வந்து நாளைக்கு ஷோ போட்டிருக்கேன். ஸோ நாளைக்கு போய் பார்த்துட்டு உங்களுக்கு நான் படம் எப்போ இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய பேர் நாளைக்கே பார்த்துருவீங்க. எனிவேஸ் இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன், அதிகம் பேச விரும்பலை. நாளைக்கு படம் பார்த்துட்டு நம்ம படத்தை பற்றி நிறையா பேசுவோம். ஸோ எனிவேஸ் பொலிட்டிக்கல் இஷ்யூவோ இல்லை ஃபினான்ஷியல் இஷ்யூவோ இல்லை ப்ரொமோஷனுக்காக நீங்களே கொடுத்த ஒரு ஹைப்போ எதுவாக வேணாலும் இருக்கட்டும், நாளைக்கு சொன்ன மாதிரி எங்களுக்கு படத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இது யார் இன்வால்வ் பண்ணியிருந்தாலும் சரி, யார் இந்த ஒரு பிரச்சனையில் தலையிட்டு அதை தீர்த்து வச்சுருந்தாலும் சரி, இல்லை அவங்களே இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கி அவங்களே அதை சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணியிருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் அது நமக்கு தெரியாது. ஸோ அது அவருக்கு தான் தெரியும். எஸ்டிஆருக்கு எப்போவுமே என்ன பிரச்சனைனாலும் அவர் ஃபேன்ஸ் வந்து எப்போவுமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, ஸ்ட்ராங்காக நிற்பாங்க அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒவ்வொரு இன்சிடெண்ட்டுமே வந்து ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்குது. ஹோப்ஃபுல்லி நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன், ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங். படம் பார்த்த எல்லாருமே இது வரைக்கும் படத்தை சேர்ந்தவங்க, படத்தில் நடித்தவங்க அண்டு டெக்னிக்கலாக இன்வால்வ் ஆனவங்க எல்லோரும் இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாம் அந்த கிளப் ஹவுஸ் இந்த ட்விட்டர் ஸ்பேசஸ்லலாம் பேசியிருக்காங்க. ஸோ அவங்க பேசுறது நம்ம கேட்டதை வச்சு இந்த படம் எஸ்டிஆர் சாருக்கு, எஸ்ஜே சூர்யா சாருக்கு, வெங்கட் பிரபு சாருக்கு முக்கியமாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் ஓவராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான கண்டென்ட்டு, ஒரு பயங்கர ரிசர்ச்சு, போர் அடிக்காத அளவுக்கு அவ்வளோ எங்கேஜிங்காக ஒரு சூப்பரான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம படம் பார்த்துருவோம், பார்த்துட்டு நீங்களும் பார்த்துருவீங்க, பார்த்துட்டு நம்ம நாளைக்கு அந்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தான். அன்டில் தென் டேக் கேர், பை, ரெஸ்ட் எடுங்க, தூங்குங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோனா அன்றைக்கி தூக்கம் கிடையாது, நான் போயிட்டு ஏதாவது சீரீஸ் இல்லைனா வேறு ஏதாவது படம் பார்க்க போகிறேன். பார்த்துட்டு நாளைக்கு டைரெக்டாக மாநாடு போயிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். அண்ட் தென் டேக் கேர், பை.